உண்மையான ஆன்மீகம் எது என்று விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என் மனைவி என்ன சொன்னபடி கேட்கணும், அல்லது கணவன் மந்தி சொன்னபடி கேட்கணும், என் பிள்ளைகள் சொன்னபடி கேட்கணும். இதெல்லாம் உலக நடை, இதெல்லாம் உலக நடை. இதை விட திருவடியை தினம் பூஜித்து ஆசி பெற்று பிறவா நிலையை அடைய அடியேன், பிறவா நிலையை அடைய நீ அருள் செய்வேன்னு கேட்கின்ற வேண்டுகோள் தான் உண்மையான வேண்டுகோள். அதான் உண்மையான ஆன்மீகம். இப்படி கேட்கும்போது தொடர்ந்து கேட்க கேட்க சாந்தம் உண்டாகும். அது மட்டுமா, தய சிந்தையை உண்டாகும். அது மட்டுமா, செல்வம் பெருகும். அது மட்டுமா, தேவையில்லாத பழக்க வழக்கம் நம்ம விட்டு போகும். புலால் உண்ணுவது உயிர்கொலை செய்கின்ற பழக்கம் நம்ம விட்டு போயிடும். அப்போ அந்த அநித்தியமான அழியக்கூடிய ஒன்றில் கவனம் செலுத்தி அதில் பொருளை ஈட்டினாலும் இந்த வந்த பொருள் நீதிக்கு உட்பட்டு வந்ததா முறை தேவரு வந்தது தெரியாது அவர்களுக்கு. எப்படியோ பொருள் சம்பாதிப்பார். தினம் தொடர்பு வைக்கும்போது தினம் நாமத்தை தியானம் செய்கிற மக்கள் இது தேவையில்லாமல் இவரது காசு இவர் அவசியம் இல்லாமல் செய்கிறவே பிற பேர் பிறர் மனம் புண்படுவதில்லை. அப்பிறர் மனம் புண்பட்டு இந்த பொருள் சேர்த்துருக்கிறேன், இது முறையல்ல என்று மனமே சொல்லும். திருவடி பற்றினால் மட்டும் காலை மாலை தியானம் செய்கிறவர்கள், வாய்ப்பு இல்லாத மக்கள், காலை மாலை தியானம் செய்யாத மக்கள் பஸ்ஸில் போகும்போது நடந்து போகும்போது அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரன் சொல்லலாம். அப்படி தினம் தொடர்பு உள்ள மக்கள் பொருள் ஈட்டும் போதே இது நீதி இல்லாத செயல், நல்லதில்லை என்று மனசு சொல்லும். அதே சமயத்தில் தியானம் செய்யாத மக்கள் பொருளை சம்பாதிக்கும் போது எவனோ எப்படியோ போகிறான், நமக்கு நாலு காசு கிடைக்குது, சம்பந்தமே சிந்திக்கவே மாட்டாங்க, சிந்திக்காமையே பொருள் சேர்ப்பான். சிந்திக்காமையே நிறையா பொருள் சேர்த்து முறை தவறி பொருள் சேர்த்து தனக்கும் தன் மனைவிக்கும் பயன்படாமல் கோழி நோய்க்கு ஆட்படுவான். புத்துநோயோ பல பக்க நோய்க்கு கவலைக்கில்லை, பல நோய் வரும், அந்த காசு கொண்டு அதை செலவு செய்வான். கடைசி வரலும் வெறுங்கையாக போவான். போனவன்ட்டு ஒரு பைசாவோட அருள், ஒரு பைசா ஒரு பத்து பைசா அருளோடு அவனுக்கு இருக்காது. வெறுங்கையாக வெறுங்கையாகவே போவான். நிறைய செல்வம் இருக்கும், தர்மகாரமும் செய்ய மாட்டான். தர்மகாரம் செய்யறதும் விடாதம்மா மனசு. என்ன காரணம், பாவத்தால் வந்த பொருள், பாவம் செய்வதால் வந்த பொருள் தர்மம் செய்து பயன்படாது. அப்படியே நினைத்தாலும் கை கூடாது. அப்போ புண்ணியவான்கள் தர்மத்தை புண்ணியவான்களை பூஜை செய்தாதான் இது நியாயமில்லாமல் சேர்த்துருக்குறோம், இனிமேல் செய்யக்கூடாது. சிந்தித்தோம், ஏதோ சந்தர்ப்பத்தில் நெறி தவறிட்டோம், இனி செய்யக்கூடாதுன்னு உணர்வு வரும். நாம் செய்கிற காரியம் நம்ம சேர்த்த பொருள் நீதி இல்லாதது, நம்ம பேசின பேச்சு நீதி இல்லை, நீதி இல்லாமல் பேசிட்டோம். நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள், நம்ம பேசின பேச்சு செய்த செய்கைகள் நீதி இல்லாமல் செஞ்சுருக்கிறோம் என்று உணர்கின்ற அறிவு வர்றதுக்கே ஆசி ஞானிகள் ஆசி இருக்க வேண்டும். இப்போ நம்ம சாப்பிட்ட உணவு அசுத்த உணவு, இது நல்லதில்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.